தமிழகத்திலேயே முதன்முறையாக திருச்சி ரயில் நிலையத்தில் இ-பைக் ரெண்டல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் காற்று மாசுபாடு அதிகமாவதாலும் இ-பைக் மீதான ஆர்வம் மக்கள் மத்தியில் சற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி ரயில் நிலையத்தில் இ-பைக் வாடகை விடும் நடைமுறை செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. திருச்சி ரயில்வே மேம்பாட்டு பணிகளில் ஒரு பகுதியாக ரயில்வே நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டம் தனியார் நிறுவன பங்களிப்போடு தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு ₹50, 12 மணி நேரத்திற்கு ₹500, 24 மணி நேரத்திற்கு ₹700, 7 நாட்களுக்கு ₹3800 என்கிற அடிப்படையில் இ-பைக் வாடகைக்கு விடப்படுகிறது. முன்பணமாக ₹1000 வசூலிக்கப்படுகிறது. அந்த பணம் எடுத்த வாகனத்தை திருப்பி ஒப்படைக்கும் போது மீண்டும் தரப்படுகிறது. இங்கு முதற்கட்டமாக 10 வாகனங்கள் வாடகைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இ-பைக் வாடகை திட்டம் மக்களிடையே தற்போது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக திருச்சி ரயில் நிலைய மேலாளர் விருதாச்சலம் தெரிவித்தார். நம்ம திருச்சி ரயில் நிலையத்தில் பப்ளிக்காக என்னன்னீங்கன்னா, வந்து இறங்கணுன்னே நீங்கள் கால் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சி போகணுன்ற அவசியம் இல்லை. சிங்கிளோ கப்பலோ போகிறது இருந்தால் கூட பைக் இ-பைக் ரெண்டல் அப்படின்றத ப்ரொவிஷன் வந்து பெங்களூரில் இருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு நம்ம முத திருச்சி ரயில் நிலையத்தில் நாங்கள் இங்கே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். 9ஆம்தேதி வந்தவொடனே நீங்கள் ஐடி கார்டு ஏதோ கொடுத்தீங்கன்னா அவங்க பைக் கொடுத்துருவாங்க, அவர்ஸ் கணக்கில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். இது நிறைய பப்ளிக்கு நல்லா யூஸாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அந்த ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ரயில் நிலையத்திலிருந்து பிற பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள், பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்காக இந்த பைக் சேவையை ஆர்வத்துடன் வந்து எடுத்து செல்வதாகவும், விரைவில் முன்கூட்டியே பதிவு செய்யும் வகையில் செயலியை வெளியிட உள்ளதாகவும் பைக் நிறுவன உரிமையாளர் பிரவீன் தெரிவித்தார். இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 1 வீக்குள்ளே மேபி லான்ச் ஆகிடும். ஸோ அந்த ஆப் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே அவங்க வந்து அதிலே பண்ணிக்கலாம் அப்லோடு எல்லாமே. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டெலாம் அவங்க ஒரு அதிலே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு வெரிஃபை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இமீடியட்டாக வண்டி கொடுத்துருவோம். ஏன்னா மேனுவலில் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் ஆகுது. ஸோ இதை வந்து கஸ்டமருக்கும் ஈஸியாக அவங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மொபைல் ஆப்பும் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிட்டு. இந்த இ-பைக் வாடகை திட்டத்தில் வாகன பாதுகாப்புக்காக வாகனத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதுடன் வாகனத்தை ஓட்டி செல்பவர்களின் பாதுகாப்பிற்காக தலைக்கவசமும் வழங்கப்படுகிறது. இதுலேயே எனக்கு வந்து லோக்கலில் வீக்லி 2 டைம்ஸ் வர வந்துருச்சு. வந்தோன்னா லோக்கல் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஓலா புக் பண்ணுவேன் இல்லைன்னு சொன்னால் நான் டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். நிறையா கொஞ்சம் ட்ரிபிளாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்தோம்னா பைக்கை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். லாஸ்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணதான் நான் பார்த்தேன். வந்து பார்த்தா பைக் எதுவும் அவைலபிள் இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணி எடுத்து நம்ம இன்றைக்கி ரைட் போகுது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்து இங்கே தான் திருச்சி தான் பொன்னகர். ஆனால் வந்து ரெண்டலுக்கு விட்டுருந்தோம், இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் 2-வீலர் கிடையாது. அதனால் நான் வந்து வெஹிக்கிள் வேணும். போயிட்டு நம்ம ஓலா புக் பண்ணோம்னா நமக்கு போகிறதுக்கு தனியாக ரெண்ட்டு கொடுக்கணும், வர தனியாக ரெண்ட்டு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்க பிளேஸ்க்கெலாம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப அமௌண்ட்டு கம்மி இல்லையா? 1 ஹவருக்கு ₹50ங்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காக இதை வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஈஸியாக இருக்குது. புதுசாக தான், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஓட்டுறதே தெரிய ரொம்ப ஈஸியாக இருக்குது. திருச்சி ரயில் நிலையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த இ-பைக் சேவை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.